வெரலியா ஹாங்கராங் ஏத்த போலீஸ் நிலையத்தை நேற்று முன்தினம் இரவு 200-க்கும் அதிகமான மக்கள் சுற்றி வளைத்ததை அடுத்து போலீசார் எச்சரிக்கைக்காக துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹாங்கராங் ஏத்து தியதிலகப்புற பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்து காண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் ஹாங்கராங் ஏத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்தனர். எனினும் சம்பவம் கொலை என்றும் சந்தேக நபர்களை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் சபை பூர்த்தியற்று காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரும் செயலாளரும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று தெரிவித்தார். இதனை அடுத்து அங்கு நிபுணர்களின் பற்றாக்குறை நிலவுகிறது. பிறப்பிக்கப்படும் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படாமை தலைவரும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியும் மதிப்பீட்டுக் குழு மற்றும் நிபுணர் குழுக்களில் பங்கேற்பது போன்ற பல முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்தார். எதிர்வரும் சனிக்கிழமை பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான விஷயம் வர்த்தமானி அறிவித்தல் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன வெளியிட்டார். அதன்படி சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும். நாடாளுமன்றம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுமா இல்லையா என்பது குறித்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடைபெறும் நாடாளுமன்ற அறிவிப்புகள் தொடர்பான குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதுவேளை கட்சித் தலைவர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. பல்வேறு அரசியல் குழுக்களின் அழுத்தங்களில் சிக்காமல் பயனாளிகள் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறாத அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஜூலை 10-ஆம் தேதிக்கு முன்னர் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு காலம் முடிவடைந்த பின்னர் தகுதியானவர்களின் இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்படும் என்று நிதி ராஜ்யாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். அஸ்விசும சமூக நலன்புரி நன்மைகள் போலே திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை கூறினார். பொருளாதார மீட்சி தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அஸ்விசும நலன்புரியின் நன்மைகள் திட்டம் தொடர்பில் சமூகத்தில் சில தரப்பினர் மேற்கொள்ளும் தவறான பிரச்சாரங்களினால் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் பகிரங்கப்படுத்தப்பட்ட பட்டியல் இறுதி பட்டியல் அல்ல என்றும் கூறினார். பிரான்சிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அங்கு இடம்பெற்ற சந்திப்பொன்றில் தமிழில் உரையாடிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பிரான்சில் வாழும் புலம்பெயர் இலங்கை தமிழர்களை நாட்டிற்கு வருகை தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அழைப்பு விடுத்தார். நீங்கள் வாருங்கள் இலங்கைக்கு என்று ரணில் விக்ரமசிங்கா தமிழ் மொழியில் அழைப்பு விடுத்தார். உங்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் தமிழில் பேசுங்கள், எனக்கு தமிழ் தெரியும் என்றும் என அவர் தெரிவித்திருந்தமை அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து கொஸ்கம நோக்கி பயணித்த ரயில் பேஸ்லைன் மற்றும் கோட்டை ரயில் நிலையங்களுக்கிடையில் சப்ப ரயில் கடவையில் பகுதியில் நேற்று பிற்பகல் தடம் புரண்டதால் கல்லணிபடி மார்க்கத்தில் நேற்று இயக்கப்படவிருந்த அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருந்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் ஜூன் 30-ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஜூன் 29-ஆம் தேதி ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இவ்வாறு விடுமுறை வழங்கப்படுகிறது. எனினும் குறித்த தினத்திற்கான பாடசாலை நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை 8-ஆம் தேதி சனிக்கிழமை முன்னெடுக்குமாறும் கல்வி அமைச்சர் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விசும நலன்புரி உதவி திட்டத்தின் பயனாளிகள் பட்டியல் தொடர்பில் இதுவரை 1,90,000 மேன்முறையீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி இதுவரை 1,88,794 மேன்முறையீடுகளும் 3,304 ஆட்சேபனைகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இதுவேளை மேலதிக விசாரணைகளுக்கு பொதுமக்கள் வார நாட்களில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை 19:24 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். மின்சார பாவனையாளர்களுக்காக ஜூலை 1 முதல் 3 பிரதேசங்களுக்கு டிஜிட்டல் முறையில் மின்சார கட்டண சீட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறுஞ்செய்திகள் அல்லது மின்னஞ்சல் மூலம் மின்சார கட்டண சீட்டை பெற்றுக் கொள்ள இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தெஹிவளை, கலனி மற்றும் ஸ்ரீ ஜாயவர்தனபுர ஆகிய பிரதேசங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள மின்சார பாவனையாளர்களுக்கு இந்த முறை கையாளப்பட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்காக மகாபொல நிதியுதவிக்காக 310 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களுக்கான மகாபொல கொடுப்பனவு வாரத்தில் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரத்தில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய உள்ளதாக
சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது. நேற்று பெய்ஜிங்கில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி மற்றும் சிஹெச்இசியின் தலைவர் பாய் ஃபின்ஷான் ஆகியோருக்கிடையில் சந்திப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பில் சர்வதேச நிதித்துறையுடன் சிஹெச்இசி முதலீடுகளை ஆரம்பிக்க உள்ளதாக சீனாவில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்தது. அதிவிலை இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளது. உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு 500 மில்லியன் டாலர் நிதி கிடைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்திற்கு தேவையான நிதியை பூரணப்படுத்திக் கொள்வதற்காக இலங்கை மற்றும் உலக வங்கி ஆகியவற்றுக்கு இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதன் காரணமாகவே இந்த நிதி உதவி கிடைக்கப்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த இணக்கப்பாட்டிற்கு அமைய இந்த நிதியை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மத சுதந்திரத்தை பறித்தல் மற்றும் சமய கருத்துக்களை திரிவுபடுத்தல் போன்றவற்றை ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பௌத்த முஸ்லிம் இந்து கத்தோலிக்க மற்றும் கிறிஸ்தவ மத தலைவர்கள் சட்ட வல்லுநர்கள் ஊடகங்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் சம்பந்தப்பட்ட குழுவை நியமிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத சுதந்திரத்தை பாதுகாக்கவும் மத போதனைகளை அவதூறு செய்வதனை தடுக்கவும் சட்ட விதிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குழு நியமிக்கப்பட்டது. கனடாவில் கல்வி விசா பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் உள்ளிட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களுடன் 3 கணினி, 3 மடிக்கணினிகள், 4 பிரிண்டர்கள், 1 ஸ்கேனிங் இயந்திரம், போலி வைப்பு சான்றிதழ்கள், கணக்கு அறிக்கைகள், பல்வேறு பாஸ் புத்தகங்கள், தூதரகங்களுக்கு அனுப்ப தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பல்வேறு உத்தியோகபூர்வ முத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. கடத்து பிரதேசத்தில் கட்டிடம் ஒன்றில் இயங்கி வந்த இந்த நிலையத்தில் பண மோசடி தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றதன் அடிப்படையில் கோட்டை நீதிமன்றில் இருந்து பெறப்பட்ட தேடுதல் ஆணைக்கு அமைவாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டவர்கள் வசமுள்ள இலங்கையின் கலாச்சார பாரம்பரிய சின்னங்களை இலங்கைக்கு திரும்ப பெற்றுக் கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நெதர்லாந்தின் அரசு அருங்காட்சியகங்களில் காலனித்துவ நாடுகளில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள தொல்பொருட்களை அவற்றின் சொந்த நாடுகளுக்கே திரும்ப ஒப்படைக்க நெதர்லாந்து அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சரவையில் கூறப்பட்டது. நாட்டில் 30 வருடகால யுத்தம் இடம்பெற்றிருந்தாலும் அதன் போது எமது பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை எம்மால் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. ஆனால் தற்போது எமது பாதுகாப்புக்கு தேவையான தோட்டாக்களை எமது நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோன் தெரிவித்தார். பண்டார நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கடந்த 25ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய தொழில்துறை கண்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு கூறினார். நாட்டில் ஆண்டொன்றுக்கு 2,40,000 பேர் விசரணாய் கடிக்குள்ளாவதாக சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஆண்டொன்றுக்கு 3,00,000 பேர் விலங்கு கடிக்குள்ளாவதுடன் அவர்களுள் 1,00,000 பேர் தடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அனைத்து விதமான விலங்கு கடிக்குள்ளாவோரின் சிகிச்சைகளுக்காக ஆண்டுதோறும் 1 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதுகுறித்து சுகாதார அமைச்சின் விபத்து தடுப்பு பிரிவின் பிரதானி விசேட வைத்திய சமித சிறிதுங்க மேலும் தெரிவிக்கையில், விலங்கு கடிக்குள்ளாகும் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் 4 வகையான தடுப்பூசிகளுக்காக 10,000 ரூபாய் செலவிடப்படுகிறது என்று கூறினார். தேசிய கடன் மறுசீரமைப்பை செய்வதற்கான அநீதியான செயற்பாடுகளுக்காக நாட்டை ரகசியமாக முடக்கிவிட்டு அவசர தீர்மானம் ஒன்றை எடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதனால் நாட்டு மக்களே பாரதூரமான சிக்கலை சந்திக்க நேரிடும். மக்களை ஏமாற்றிவிட்டு அவர்களின் நோக்கங்களுக்காக மிகவும் புத்திசாலித்தனமாக சாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு கூறியிருந்தார்.